வந்து மீனாட்சி சுந்தரத்தோட திருநெல்வேலி மண்ணுயிருக்கு வந்து காமு அவர்களும் நான்சி எழுதிய காட்சி முறைக்கு வந்து நம்ம இந்த தோழர் திலீப் குமார் அவர்களும் அதை அறிமுக உரை நிறுத்துறாங்க. எவ்வளோ சுருக்கமாக எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அந்த நிகழ்ச்சிகளை வந்து டக்கு டக்குன்னு நடத்தி ஒரு மணிக்குள்ளே முடிச்சதுக்கு பார்ப்போம் நம்ம எல்லாத்துக்கும். அனைவரையும் வருகை வருகை வரவேற்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமட்டத்தின் கிளையின் சார்பாக இன்றைய தினம் சமீபத்தில், அதாவது மே மாதம் ஜூன் மாதம் வெளிவந்த இரண்டு புத்தகங்கள் குறித்து ஒரு அறிமுக உரையை நிகழ்த்துவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய மேற்கு கிளையின் செயலாளர் தோழர் செல்வியில் அவர்களே, இங்கே இந்த இரண்டு புத்தகங்களை குறித்தும் அறிமுக உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர் திலீப் குமார் அவர்களே, கவிஞர் காம் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கக்கூடிய எல்லாருமே மாபெரும் தலைவர்கள் தான் உட்கார்ந்துருக்கிறீங்க, சாதாரண யாரும் உட்கார்ல, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரண்டு புத்தகங்கள் இதுல குறிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அவர் கோவையில் வந்து கோவை இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்குங்க நிறைய விஷயங்கள் வந்து கல்வெட்டியல் ரீதியாக அவரும் நேரடியாக கல்வெட்டியல் ஆய்வாளர்களோடு உடன் சென்று அந்த வரலாற்றை வந்து நிறுவி இருப்பது தான் அதுல சிறப்பு. அப்புறம் இன்னொரு என்ன அப்படின்னா, அவர் ஒவ்வொருத்தரும் வந்து கல்வி அந்த கல்வெட்டியல்னா அந்த கல்வெட்டியலோட நின்றுவாங்க, ஆய்வுனா அது ஒரு 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 கட்டத்தோடு நின்றோம். ஆனா இவர் அதை தாண்டி இந்த மக்கள் இந்த மக்களுடைய வாழ்நிலையை பத்தி எல்லாம் அந்த கட்டுகளில் ஒவ்வொரு கட்டுகளையும் பாத்தீங்கன்னா இறுதியில ஒரு சின்னதா ஒரு 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 ஹெச்சு வைப்பாரு. இப்போ முதல் கட்டுரையை பார்த்தீங்கன்னா தௌலத் நிசாம் புலிக்கு தீவிரம் அப்படிங்கிற அந்த நான் வந்து அவர் விரிவாக பேசுவார். அதுல ஆரம்பிச்சு அவர் கடைசி முடிக்கிற சிக்மன் ஃப்ராய்டும் நாம யமதர்மா கோயிலுக்குற வரைக்கும் அந்த பத்து கட்டுரைகள்லையுமே ஒவ்வொரு விஷயங்களும் முக்கியமான விஷயங்களையும் வந்து அதில் வச்சிருப்பார். அது குறிப்பா அந்த தௌலத் நிசாவை அந்த தௌலத் நிசா என்ன புலிக்குத்தி வீரன் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த புலிக்குத்தி வீரன் அந்த கோயில் அந்த தௌலத் நிசாங்கிற அந்த மஜித் காலின வசித்த அந்த பெண் அங்கே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி வந்து அந்த கோயிலை வந்து இஸ்லாமிய பெண்மணியா இருந்தாலும் அங்க அந்த கோயிலை கூட்டி சுத்தம் பண்ணி பெருக்கி உள்ள போகிற வேலை மட்டும் இல்லை, வெளியே வெளிப்புறத்தை வந்து மிக அழகாக வைத்திருக்கக்கூடிய தினசரியா தன்னுடைய வாழ்க்கை என்னுடைய முக்கிய வேலையாக தினசரி செஞ்சிருந்த ஒரு பெண்மணி தௌலத் நிசா அப்படிங்கிறதும் அந்த கடைசியில் அவர் சொல்றதா ஒரு டாப். என்னன்னா இந்த இப்போ கோயம்புத்தூர்ல நம்ம என்ன எங்க பார்த்தாலும் குளங்களை மேம்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கோம், ஸ்மார்ட் சிட்டி அதாவது நக பொலிவுறு நகர் திட்டம் அப்படிங்கிற இதுல அதுல அவர் சொல்ல வந்தது, இப்படி ஒரு கோயிலை வந்து பராமரித்து வந்த தௌலத் நிசாவை வந்து நான் திருப்பி சந்திக்கணும்னு முயற்சி பண்ணனேன், ஆனா இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில கூட அப்புறப்படுத்து அந்த மஜித் கல்வி அகத்திட்டாங்க, அந்த மக்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியல, அப்படி காணாம போன நான் தேடிட்டு இருக்கிறேங்கிற மாதிரியான ஒரு 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 விஷயத்தை அதில் முன் வச்சிருப்பாரு. அப்போ அவர் ஒவ்வொரு கட்டுரையிலுமே வந்து அவர் வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமான விஷயங்களை வந்து மக்களோ மக்கள் சார்ந்த மக்களுக்கான விஷயங்களை வந்து அவர் முன் வச்சிருப்பாரு. இந்த இது இதுல கூட அப்படிதான் இந்த சிக்மன் ஃப்ராய்டு எமதர்மம் அந்த எமதர்மக்கான அந்த கோயில் அந்த விஷயத்திலையும் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை அதில் வச்சிருப்பாரு. கடைசியா தான் எல்லா விஷயங்கள்லையும் அதெல்லாம் விவரங்களை சொல்லிட்டு விவரிச்சு சொல்ற போல இருக்கிறாரு. அதுல முக்கியமான கடைசியை அவர் சொல்லி முடிக்கும் போது, இந்த வனங்களை அழிச்சவன், ஏரிகளை அழிச்சவன், குளங்களை அழிச்சவன் எல்லாம் சித்திரகுப்தன் கணக்குல இருந்து ஏமாத்திட்டு, அதாவது சித்திரகுப்த கணக்குங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து மறுபிறவியில் அதாவது அந்த அடுத்த இது இதுல தான், ஆனா இகலோகத்திலேயே வந்து மறுமையில தான், ஆனா இகலோகத்திலேயே வந்து அவன் சும்மா ஜாலியா சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நடைமுறை அப்படிங்கிற நடைமுறையோடு கூடி, அது மட்டும் இல்ல இன்னைக்கு கூடிய அரசியல்ல வந்து இந்துத்துவாவுக்கு எதிராக இந்துத்துவ வரலாற்று பூரா திரிச்சுட்டு இருக்கிறான், எல்லா விஷயங்களும் திரிச்சுட்டு இருக்கிறான், ஆனா இவரு ஆதாரங்களோடு அந்த இந்துத்துவ சக்திகளுக்கு எதிரான ஒரு நிலையில் தான் இருந்தால் அதாகவே தன் பணியிலிருந்து போக வேண்டிய ஒரு கட்டாய சூழலும் அவருக்கு ஏற்பட்டது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அந்த பத்து கட்டுரைகளும் அவர் ஆற்றிய உரை ஒரு 11வது கட்டுரையாக கல்வெட்டியல் ஆய்வாளர் துரைசுந்தரம் அவர்கள் தொகுத்து 11வது கட்டுரையாக அதையும் இணைச்சு மிக அற்புதமான ஒரு புத்தகமாக வந்திருக்குது. அதை போலவே தோழர் அன்புக்குரிய நம்ம தோழர் கோமகன், ஏன்னா வந்து பாவலர் கோமகன், மக்கள் கவிஞர் கோமகன் அப்படின்னு தான் நம்ம, ஏன்னா அவர் கூட ரொம்ப நெருங்கி நீண்ட காலமாக நெருங்கி பழகிய ஒரு ஒரு பழகியிருக்கிறோம். அப்படி ஒரு மாபெரும் கவிஞனும் மாபெரும் மக்கள் கவிஞன் தான் மக்கள் கவிஞனுடைய மகள் நான்சி கோமகன் அவர்கள் வந்து அவங்க ஒரு தமிழ் பேர தமிழ் ஆசிரியர் குழந்தை நம்ம மிடில்
பிரைமரி ஸ்கூலில் வந்து அவங்க வந்து ஒரு தமிழ் ஆசிரியர். அவங்க தமிழ் ஆசிரியராக இருந்து கொண்டே வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு அவங்க குழந்தைகளுக்கான கதை சொல்லியாக நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. மிகச்சிறந்த கதை சொல்லி அவங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு சிறு முயற்சி எடுத்தாங்க. இப்போ வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் வந்து மலையாபதியும் குண்டலகேசியும் வந்து நம்மளுக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு கதை வடிவில் வந்து இல்லை. அவங்க ஒரு சிறு குழந்தைகளுக்கான கதையாக அந்த இரண்டு காப்பியங்களையும் வந்து கதையாக வலித்து முதல் முயற்சியாக இரண்டு புத்தகங்கள் எழுதி கழித்து மூன்றாவதாக வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு காட்சிப்பிழைங்கிற இதில் ஒரு 9 சிறுகதைகளை கைமாறு அப்படிங்கிற அந்த கதையில தொடங்கி அப்பாங்கிற கதையோட முடியக்கூடிய ஒரு கதை. அது எப்படி வச்சாங்கன்னு தெரியல. கைமாறு வந்து அப்பாவுக்கான கைமாறு தான், கடைசியில் வைக்கிறது அப்பாவுக்கான ஒரு கைமாறா அனைவா. அது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களையும், ஏன்னா அது அந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். அந்த வகையில் வந்து அந்த வாழ்க்கையில் அவர் பார்த்த, அவர் சந்தித்த, அப்புறம் அதே மாதிரி அவர் கேட்டறிந்த அது எளிய மனிதர்களை காட்சிப்படுத்தி அந்த எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை ஒரு கதையாக, ஒரு 9 சிறுகதையாக இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதுவும் ஒரு மிக சிறப்பான முறையில் வந்து அவர் உழைச்சிருக்கார். அவர் வந்து அவருடைய ஆரம்பம் இது. இன்னும் அவர் மேலும் இன்னும் நிறைய சிறுகதைகளை இன்னும் அவருடைய கொஞ்சம் தேடல்களை விரிவுபடுத்தி இன்னும் நிறைய சிறுகதைகளை வந்து எழுதணும். அது இன்னும் இந்த நாவல்களை எழுதுகிற அளவுக்கு அவருடைய இது, ஏன்னா மிகப்பெரிய சிறந்த கவிஞரும் கூட. அப்புறம் அந்த வகையில் இந்த 2 புத்தகங்கள் இன்னைக்கு வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக 2 ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே புத்தக அறிமுக உரைகளில் வந்து மிகச்சிறப்பானவர்கள். அப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த புத்தகத்தை பற்றி பேசுறதுங்கிறது இதோட நிறுத்திக்கிட்டு இந்த புத்தகத்தை அறிமுக விழாவிற்கு தலைமையேற்பதற்கும், அதே போல உடனடியாக, ஏன்னா நம்ம வந்து புத்தகம் வந்து வெளியிட்டுருவோம், 1 வருஷம் கழிச்சு அறிமுகப்படுத்துவோம் எப்பவுமே, அது 2 வருஷம் கழிச்சு அறிமுகப்படுத்துவோம், 5 வருஷம் கழிச்சு அறிமுகப்படுத்திருக்கிறோம். ஆனால் புத்தகம் வெளியிட்ட உடனே ஒரே மாதத்தில் 1.5 மாத இடைவெளியில் 2 புத்தகங்களையும் அறிமுகப்படுத்திய தமிழ்நாடு கலையிலக்க பெருமன்றத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து நன்றியோடு முடிகிறேன். நன்றி, வணக்கம்.